வணக்கம். ஜி3 செய்திகளுடன் இணைந்திருப்பது நவீனா சுவாமிநாதன். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 6ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி OPS அணியினர் பல்வேறு இடங்களில் மலரஞ்சலி செலுத்தி ரத்த தானம் செய்தனர். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் அதிமுக தொண்டர்களால் இன்று தமிழ்நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கரூர் மாவட்டத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அணியை சேர்ந்த மாவட்ட MGR இளைஞர் அணி சார்பாக பேருந்து நிலைய ரவுட்டானா, சர்ச் கார்னர், வெங்கமேடு உள்ளிட்ட 6 இடங்களில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். MGR இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் ஷேக் முகமது தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கரூர் வாலியன்றி இரத்த வங்கியில் இளைஞரணி செயலாளர் ஷேக் முகமது தலைமையில் 150க்கும் மேற்பட்ட நபர்கள் இரத்த தானம் செய்தனர். ஜி3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் புரட்சி தலைவி அம்மா மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் அனைவர் இதயத்திலும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் கரூர் மாவட்டத்தில் இளைஞரணி சார்பாகவும் மாநகர சார்பாகவும் 100க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் என்று செய்ய உள்ளார். முதல் ஆளாக நான் இரத்தம் தானம் செய்து இதை துவங்கி வைத்திருக்கிறேன். எங்கள் ஐயா OPS மாண்புமிகு எங்கள் ஐயா OPS அவர்களுடைய நல் மனதுடன் மேற்கொண்டு அவர்களின் உத்தரவிற்பேரில் கரூரில் 6 இடத்துக்கும் மேற்பட்ட இடத்தில் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு வந்து இந்த இரத்த தானத்தை நாங்கள் கரூரில் கொடுத்துள்ளோம். மேற்கொண்டு இன்றில்லை என்றும் எங்கள் மனதில் எங்கள் கரூர் மாவட்டம் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை நெஞ்சிலும் மறையாமல் இருக்கும் எங்கள் அம்மா, மறைந்தாலும் எங்கள் நெஞ்சில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் புரட்சி தலைவி தெய்வ அம்மா அவர்கள், அவரின் ஒரே அரசியல் வாரிசான எங்கள் ஐயா மாண்புமிகு OPS ஐயா அவர்கள் இன்று இல்லை என்றுமே எங்களுக்கு எல்லாம் ஒரே முதலமைச்சர் அவர் மட்டும்தான். இன்னைக்கு ஆட்சியில் யார் இருந்தாலும் போனாலும் வந்தாலும் எங்கள் அனைத்து நெஞ்சங்களிலும் உள்ள ஒரே முதலமைச்சர் ஐயா OPS அவர்கள் அவர் மட்டும்தான். இன்று இன்னைக்கு 150க்கும் மேற்பட்டோர் இரத்தம் தானம் செய்ய இருக்கிறார். இதை இந்த மீடியா வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.